ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளர் கேட்டகரி உட்பட உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நிரந்தர அரசு வேலை தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 15,700 உங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது தான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாக்கி செந்தில்ராஜ் அவர்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் தான் வந்து அலுவலக உதவியாளர் காலிப்பணிகளை வந்து நிரப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்த வேகன்சி வந்து ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். மிதிவண்டி வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் பொது போட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 18-30 வயசுக்குள்ளார இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே வந்து ஆதி டிராவலராக இருந்தால் பாருங்கள் 18-35 வயசுக்குள்ளார இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 15,700 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா வந்து படிகள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வரும். இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸ்க்கே நீங்கள் நேரில் போய் தான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக வாங்கி ஃபில் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் பேக்ஸே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ், அந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேர்முக தேர்வுக்கான இடம் மற்றும் நாள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்னர் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் போஸ்டல் அட்ரஸ்க்கே கூட வந்து சென்ட் பண்ணுவாங்க எப்போ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் அடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 15 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.